அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் பரத் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற லவ் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் பரத்தின் 50வது திரைப்படம் என்ற சிறப்போடு வெளியாகியுள்ளது இந்த லவ் திரைப்படம். இந்த படத்தை ஆர்பி பிலிம்ஸ் சார்பில் ஆர்பி பாலா தயாரித்து இயக்கியுள்ளார். பரத்துடன் இணைந்து வாணி போஜன், விவேக் பிரசன்னா, டேனி, ராதாரவி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரத் பிஸ்னஸ் செய்து நஷ்டம் ஏற்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் வாணி போஜனை பெண் பார்க்கின்றார்கள். பரத் நடந்த உண்மைகளை சொல்லி திருமணம் செய்து கொள்கின்றார். தம்பதிகளான பிறகு பரத் வாணி போஜன் இடையே ஒரு நிகழ்வில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகின்றது. இதில் பரத்தின் கோபத்தினால் வாணி போஜன் கொல்லப்படுகின்றார். அவரது உடல் பாத்ரூமில் மறைத்து வைக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பரத் தற்கொலைக்கு முயற்சி செய்கின்றார். அப்போது அந்த வீட்டிற்குள் மனைவியுடன் ஏற்பட்ட சண்டையின் காரணமாக குழப்பத்தில் இருக்கும் நண்பர் விவேக் பிரசன்னா வருகின்றார். அடுத்த சிறிது நேரத்தில் மனைவுக்கு தெரியாமல் இன்னொரு பெண்ணுடன் உறவில் இருக்கும் பிக்பாஸ் டேனியும் வருகின்றார். நடுவே வாணி போஜனின் அப்பா ராதாரவியும் வந்து செல்கின்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் விவேக் பிரசன்னா, டேனி இருவருக்கும் உண்மை தெரிய வருகின்றது. உடலை எப்படி அப்புறப்படுத்துவது என யோசிக்கிறார்கள். அப்போது மீண்டும் கதவின் பெல் அடிக்கப்படுகின்றது. திறந்து பார்த்தால் அங்கு வாணி போஜன் நிற்கின்றார். அதே சமயம் விவேக் பிரசன்னா, டேனி இருவரும் காணாமல் போகிறார்கள். அப்படி என்றால் கொலை செய்யப்பட்டது யார், நண்பர்கள் இருவரும் காணாமல் போக என்ன காரணம், இவற்றுக்கெல்லாம் என்னதான் முடிவு என்பதை சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பதே லவ் திரைப்படத்தின் மீத கதை. பரத்தும் வாணி போஜனும் கதாபாத்திரம் உணர்ந்து நெருக்கமான காதல் காட்சிகளில் சிறப்பாக நடித்திருப்பதோடு அன்பு கோபம் என பலதரப்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். விவேக் பிரசன்னா, டேனி, ராதாரவி என இதில் நடித்த அனைவருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். பிஜி முத்தையாவின் ஒளிப்பதிவும் ரேணி ரேபல் இசையும் படத்தை ரசிக்க வைக்கின்றது. கணவன் மனைவிக்குள் நடக்கும் பிரச்சனையை மிகவும் யதார்த்தமாக எல்லோரும் புரிந்து ரசிக்கும்படி கொடுத்திருக்கும் இயக்குனர் ஆர்பி பாலாவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.